ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ 116 எம்எல்ஏக்கள் ஆதரவோடு இருக்காங்க. அதே மாதிரி திமுகவுக்கு 88 எம்எல்ஏக்களும் காங்கிரஸுக்கு 8 எம்எல்ஏக்களும் ஆதரவோடு இருக்காங்க. திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக திமுகவுக்கு 96 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவோடு இருக்காங்க. இப்போ தினகனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருந்த பிரச்சனையால 18 தொகுதிகளுக்கும் வந்து இடங்கள் காலியாக்கப்பட்டிருக்கு. ஸோ 18 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த இருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே காலியாக இருக்க திருப்பரங்குன்றம் திருவாரூர் ரெண்டுத்தையும் சேர்த்து டோட்டலாக 20 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பாக வேட்பாளர்கள் நிறுத்தினாங்கன்னா அது திமுகவுக்கு தான் அதிக லாபத்தை கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே திமுக கைவசம் 96 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இப்போ இந்த இடைத்தேர்தலில் 4 இடங்களில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா திமுகவோட எம்எல்ஏக்கள் வந்து 100 உயரும். சட்டமன்ற பேரவையிலும் திமுகவுக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த இடைத்தேர்தலில் தினகனும் வந்து போட்டிக்கிட்டாங்கன்னா அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். ஏற்கனவே அதிமுகவில் இருக்க 18 எம்எல்ஏக்களும் வந்து தினகனுக்கு ஆதரவாக இருக்காங்க. இன்னும் 3 எம்எல்ஏக்களும் தினகன் பக்கம் வந்துட்டாங்க. அதிமுகவானது இந்த இடைத்தேர்தலில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெறணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது அவங்களுக்கு தான் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும். ஸோ இந்த இடைத்தேர்தல் வந்து யாருக்கு லாபமோ இல்லையோ திமுகவுக்கு வந்து அதிக லாபத்தை கொடுக்கும். இந்நிலையில் நிறைய கட்சிகளும் வந்து கூடிய சீக்கிரம் இந்த 20 தொகுதிகளுக்கும் வந்து இடைத்தேர்தல் நடத்தணும் அப்படின்னும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.